என்ன வரின்னா, வேற ஒண்ணும் இல்லை, நீ என்னை சமாதானப்படுத்துவாய், நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டை இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே. நான் டூ வீலர்ல இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வந்தேன். வெளியில பார்க் பண்ணேன், அப்போ செக்யூரிட்டி சொன்னாரு உள்ள டூ வீலர் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கடைசியா போய் பார்க் பண்ணும்பொழுது வெளியில ஒரு சின்ன டீ கடை, அங்க கண்ணாடி போட்டு ஜிப்பா போட்டு ஒரு ஆள் கையில சிகரெட் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தார். எனக்கு உடனே கல்யாண்ஜி என் கவிதை ஞாபகத்திற்கு வந்தது. என் நண்பன் வந்து கொண்டிருக்கிறான், அவன்தான் இறந்து விட்டான். அப்படி நினைக்காமல் இருந்தால் கொஞ்ச நேரத்திற்கு அவனே வந்திருப்பான். இந்த கவிதையை பிரபஞ்சன் அவர்களுக்கு சமர்ப்பித்து இன்னொரு நிகழ்ச்சியான மனநிலையில் நான் இருக்கிறேன். ஒன்று, பிரபஞ்சன் அவர்களை பற்றி இப்படி நிகழ்ச்சியாக நான் பேச வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. நேர்மையான குழந்தை போல் பேரன்பு கொண்டவர் படைப்பாள். ஆனால் பேச வேண்டும் என்று பலகாலமாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆளுமை எங்கள் இமயமகன். இன்னைக்கு அவர் பேசின பேச்செல்லாம் டோட்டலா திமுக அரசியல் பேச்சு. ஆனா அதை என்ன கடந்த ஒரு படைப்பாளின்னு ஒரு ஆள் இருக்காரு இமயம், அது வேற. அவருக்கு இயல் விருது கிடைத்திருப்பது ஒரு வாசகியாக இந்த மண் சார்ந்த ஒரு நேசத்திற்குரியவளாக இருக்கக்கூடிய, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான தர்மம், அந்த நிகழ்ச்சியை அவருடைய விருது பெறுகின்ற அண்ணனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது நம்ம அண்ணன் மனுஷ புத்திரன். அவர்கிட்ட எனக்கு ரெண்டு பிரச்சனை இன்னைக்கு. ஒன்று, நிறைய எழுதுறீங்க, அது ஓரளவு சகிச்சுக்கலாம். நிறைய எழுதுனத நிறைய பேர் வச்சு பேசணும்னு சொல்றது இருக்குல்ல, எவ்வளவுதாங்க தாங்கிறது, உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா ஒரே விஷயத்த வேறு வேறு விதமா பேசுறாங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா ஒரே மாதிரியா பேசிட்டு போறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆனா என்னன்னா, இந்த கவிதையினை எனக்கு கவி மலர் மேல ஒரு ஒரு உண்மையான ஒரு பரிதாபம் வந்தது. உண்மையாக எனக்கு வந்து இந்த கவிதையின் தொகுப்பு கொடுத்துருக்கோம். கவி மலரனுடைய இன்னொரு பக்கம் எனக்கு தெரியும், அது ரொம்ப மென்மையான ஒரு மலர். எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னா, நான் பேச்சாளர், ஒரு பேச்சு துறையிலே ஆளுமை படைத்துக் கொண்டு அதெல்லாம் இல்லை. எனக்கு கவிதையை ரசிக்க தெரியும். ஒரு எப்பவுமே சொல்லுவேன், என் வீட்டில் கவிதை, உருது கவிதை வந்து ஒரு சாம்ராணி புகை போல, ஒரு ஊதுபத்தியின் புகை போல அப்படி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். ஆனால் அது தமிழ் கவிதைகள் அல்ல, அது எல்லாம் உருது கவிதைகள், எல்லாம் கதர் கவிதைகள். அந்த கவிதைகளினுடைய வாசனையில் நான் வளர்ந்தவள். அதனால் அந்த கவிதை என்று சொன்னாலே ஏதோ ஒன்று எனக்குள் தொற்றுக்கொள்ளும். அந்த தொற்றிக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை என் பேச்சிலே ஜரிகை வரிகளைப் போல் சில பேர் கண்டுகொள்வார்கள். அப்படி கண்டுகொண்ட நண்பன் மனுஷ புத்திரன் என்னை இங்கே பேசுவதற்காக அழைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அவரை ரொம்ப எனக்கு அவருடைய எழுத்துக்களின் மீது எனக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. கவிதை என்பது வேறு, கருத்து என்பது வேறு, உரைவீச்சு என்பது வேறு, எல்லாம் வேறு வேறு. அந்த இந்த கவிதைகளில் அந்த அரசியல் கவிதைகளை அவர் சொல்லுகின்ற போது அந்த புத்தகத்தை நான் இன்னும் வாசிக்க இல்லை. அது எல்லாம் கடந்து, இமயமண்ணாவுடைய பேச்சை எல்லாம் கடந்து வேறு ஒரு உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நூல் தான் இப்பொழுது என் கையில் இருக்கக்கூடிய கடல் பார்த்த வீட்டில் கடைசி நாள் என்கின்ற இந்த நூல். இந்த புத்தகம் ரொம்ப பெருசு, இப்படி கொடுத்தாங்க எனக்கு. ஆனா அது குட்டியா புக் பார்க்கும்போது சின்னதா, இது பெரிய புத்தகமா என் கண்ணில் பட்டது. முதல்ல கையில படிச்சவுடனே அவ்வளவு கனமா இருந்தது. ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் தான் படித்திருப்பேன்,
மனசு ரொம்ப கனத்து போச்சு. எடுத்து வச்சுட்டு போன் பண்ணி சொன்னேன், வாசிக்க முடியல தோழர், இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுங்கள், படித்து முடித்து விட்டு பேசிவிட்டு பிறகு நாம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டாரு. நான் இந்த கவிதைகளை ரொம்ப நிறைய பேச போறதில்லை, இந்த உணர்வுகளை மட்டும் உங்களோடு நான் கடத்தி விடுகிறேன். தமிழ் கவிதைகளில் நீங்கள் பார்க்க முடியாத சில வர்ண ஜாலங்கள் உருது கவிதைகளுக்கு உண்டு. நான் உருது மொழியை வாசிக்காமல் கவிதையை ரசிக்கக்கூடியவர்களையும் கவிதை எழுதக்கூடியவர்களையும் கொஞ்சம் பாவமாக தான் பார்ப்பேன். ஏனென்றால் அந்த அந்த பக்கம் என்ன என்று எனக்கு தெரியும், அந்த அழகிய என்ன என்று எனக்கு தெரியும், அந்த உயிர்ப்பு என்ன என்று எனக்கு தெரியும். எனக்குள் நான் சிலிர்த்து கொண்ட அந்த சில சில வர்ண ஜாலங்களை மனுஷபுத்திரன் தன் கவிதைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு உருது தெரியாமல் இருந்த பொழுதும் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற செய்தி. என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்திருந்தார். அது சொல்லிவிடும் நாலஞ்சு கவிதைகளை மட்டும் என் மனம் ரொம்ப ஆழமா பயணித்த அந்த வினாடிகளை மட்டும் பகிர்ந்துட்டு நான் போறேன். எங்க அப்பா வந்திருந்தார் வீட்டுக்கு. நான் லெமன் டீ கொஞ்சம் நல்லா போடுவேன். வந்து உட்கார்ந்துட்டு பாப்பா ஒரு லெமன் டீ போடுங்க போட்டேன். அப்ப கசல் போயிட்டு இருந்து போட்டுட்டு வந்து கையில கொடுத்து அழுதுச்சுட்டாரு, அழுதுச்சுட்டார் குருதி அழுகிறார். என் தாயார் வந்திருக்கிறார், நான் இதை ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறேன், ஆனால் அது எங்கள் தாயாருக்கு தெரியாது. இன்றைக்கு அவர் முன்னால் இருக்கிறார், நான் சொல்கிறேன், என் தந்தை எங்களுக்கு உயிரோடு இல்லை. அவர் என்ன பண்ணாரு, குலுங்கி அழுத்தார். நான் கேட்டேன், ஏன் பா ஏன் பா கிட்ட. அப்ப அவர் என்ன சொன்னார், அந்த 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 பாட்டு, அந்த பாட்டு எந்த பாட்டு, இப்ப போயிட்டு இருக்கல அந்த பாட்டு ஒரு மாதிரி பண்ணிருச்சுமா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த பாட்டு நான் மறுபடியும் போட்டேன், தண்ணி கொடுக்கல அவருக்கு, மறுபடியும் போட்டேன். அந்த அந்த பாட்டுல சொன்ன அந்த வரி தான் என் தகப்பனை அப்படி கலங்க வச்சிருச்சு. அது என்ன வரின்னா, வேற ஒண்ணும் இல்லை, நீ என்னை சமாதானப்படுத்துவாய், நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டை இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே. ஒரு 70 வயது இருக்கும் என் தகப்பனுக்கு அவர் அந்த பாட்டை கேட்ட பொழுது நான் சத்தியமா நினைச்சேன், அம்மாவுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் எங்க அப்பா மனசுல இருக்கு, அதை நான் பகிர்ந்துக்கல அம்மாட்ட. ஆனால் அது அப்படி இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்ட ஒரு வினாடி இருக்கு. கவிஞன் என்பவன் யார் என்றால், தனக்குள் முகிழ்க்கக்கூடிய அனுபவங்களை மட்டும் எழுதுபவன் இல்லை கவிஞன். அடுத்தவர்களுடைய மனதிலே ஊடாடக்கூடிய உணர்வுகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான், அந்த வலியை உணர்கின்றவன் தான் படைப்பாளனாக இருக்க முடியும். அந்த வார்த்தைக்குள் இருந்த வலியை இணைத்துதான் அப்பா அழுதாரே தவிர, அந்த வார்த்தைக்குள் இருக்கும் தன் அனுபவத்தை இணைத்து அப்பா அழவில்லை என்று புரிந்து கொள்வதற்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. மனுஷபுத்திரனுடைய இந்த கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது அது மனுஷபுத்திரனுடைய தனிப்பட்ட உணர்வுகளாக என்னால் வாசிக்க முடியவில்லை. அப்படி வாசிப்பது என்பது பிழை. ஒரு கவிஞன் தன்னுடைய மன உணர்வுகளை அப்படி பதிய வைக்கிறான் என்றால், என்னை கேட்டால் ஏன் கவிஞர்களை எழுத்தாளர்களை, இந்த இமயமன்னா ஒரு ஒரு புக்கு ஒரு ஒரு கதை எழுதியிருந்தாருங்க, சல்மான் கான் கவிதை கதை எழுதியிருந்தாங்க, கவிமன் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, மறக்கவே முடியலைங்க. அதெல்லாம் சாகரவுக்கு கூடவே பயணம் பண்ண போல இருக்கு. சேலத்திலிருந்து வரக்கூடிய தன் கணவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் அப்படி அந்த அந்த ராத்திரியில அவன் கடந்து போன அந்த ட்ரெயினுக்கு முன்னாலேயே படுத்து உயிரை விட்டதா ஒரு கதை எழுதிருக்கு மனுஷன். கதை அது யாரால் எழுத முடியும் அப்படி, அதற்கெல்லாம் அனுபவம் இல்லை. ஏன் படைப்பாளன் என்று எழுத்தாளர்களுக்கு பெயர் என்றால், இயற்கையால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அடுத்தவர்களுடைய மன உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பதனால் இவர்கள் படைப்பாளர். மனசுக்கு சவுண்ட் கொடுத்தா இருக்கும், வால்யூம் கொடுத்தா அப்படி இருக்கும், நீங்க நம்மளால உட்கார முடியாது. முதல்ல யார் யாரை பத்தி என்னென்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ,
நான் டீச்சரா இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் ஹால்ல பிள்ளை எழுதும் பொழுது அவங்களுடைய மனசுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த ரூம் என்று நினைச்சு பார்க்கறேன். வெடிச்சிடாது அந்த ரூம். அந்த மாதிரி குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய சொற்களினுடைய குவியலாக இந்த புத்தகத்தை நான் பல இடங்களில் உணர்ந்திருக்கிறேன். பல இடங்களில் ஒரு இடத்தை சொல்ற பாருங்க, இவங்க எல்லாம் எனக்கு என்னன்னா ஒரு வல வரைக்கும் தாங்க தாங்கும் கவிதை எல்லாம், இல்லைன்னா அப்படி உடம்பை விட்டு உயிர் அப்படி போயிடும். சில விஷயங்கள் அப்படிதான். எப்படி எழுதலாம் பாருங்க, மனுஷன் கடற்கரை வீட்டிற்கு வந்து 3 மாதம் ஆகிறது. கூப்பிடும் தூரத்தில் தான் கடல். கடல் என்னையோ நான் கடல் கடலையோ இதுவரை ஒரு முறை கூட கூப்பிடவே இல்லை. இது உட்கார்ந்து பாருங்க, தொடர்பு இல்லாமல் இருந்து பாருங்களேன். ஒரு உயிரோட உயிர்ப்போட தொடர்பு இல்லாமல் இருந்து பாருங்கள். அல்லது ஏதோ ஒரு உயிர், ஏதோ ஒரு உயிர்ப்பு நம்மோடு தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வினாடியை உணர்ந்து பாருங்கள். இந்த கவிதை இந்த படிக்கிறதே இவ்வளவு வேதனையா இருக்கு. கூடுதலாம் எப்படி வேலை செய்யறாங்க இருக்கிறாங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அந்த குரூப் இவரோட வேலை செய்யறதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல, எப்படி தெரியுமா? அதுல வேற பயமுறுத்துற மாதிரி பல விஷயங்கள் கவிதை எழுதிட்டு அதுக்கு கீழே டைம் வர போடுவாரு பாருங்க, அச்சமா இருக்கோங்க. 1 மணி, 3 மணி, மிட்நைட், 2:20 அந்தந்த நேரத்தில் கூட இப்படி இப்படி உஷாரா கவிதை எழுதிக்கிறவனோட எப்படி குப்பை கொடுக்கறது? கஷ்டம் எழுதுறதே வாசிக்க முடியல. ஆகும் நான் புதுமை கீர்த்தனை ரொம்ப வாசிப்பேன். சாபக கோசரம்னு ஒரு மனுஷன் ஒரு கவிதை கதை எழுதியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த கதையை, அது கடைசியா இருக்கிற பஞ்சம் மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, இந்த கௌதம முனிவனும் அந்த அகலிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரிய, ஒரு இடைவெளிய, ஒரு தவிப்ப, ஒரு ஒரு வெற்றிடத்தை மனுஷன் எழுதுவான் பாருங்க. எனக்கு அதை இதுவரைக்கும் விளக்க தெரியவே இல்லை. இந்த கவிதை அதை விளக்குகிறது. நான் அந்த கவிதையை படிக்கிறேன். அனுபவசாலிகள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அனுபவம் இல்லாதவர்கள் மற்றவர்களுடைய அனுபவங்களை நினைத்து வழிகொள்ளும். இவ்வளவுதான். எப்போதோ தொலைந்த பொருள் எதுவும் இப்போது திரும்ப கிடைக்க வேண்டாம். எப்போதோ தொலைந்த பொருள் எதுவும் இப்போது திரும்ப கிடைக்க வேண்டாம் என்றோ காணாமல் போல எவரும் இப்போது திரும்பி வர வேண்டாம். எக்காலத்திலோ இழந்த காதல் ஒன்று இப்போது மீள வேண்டாம். ஏன் திரும்ப கிடைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு நிழல் விழுந்திருக்கிறது, ஒரு வண்ணம் மாறி இருக்கிறது, ஒரு பகுதி உடைந்திருக்கிறது. நிறைய நாள் இருங்க, நல்ல ஆயுசோட ஒரு பகுதி உடைந்திருக்கிறது. திரும்ப கிடைத்த எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றை இழக்கிறேன். கடைசி வலி தாங்க முடியாம வலி அவற்றை தொலைத்திருந்த காலத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது இந்த வலி. இந்த மன உணர்வுகள் இருக்கு இல்லையா, இதுதாங்க கவிதை. என்ன கேட்டா இதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல சொல்லக்கூடிய துணிச்சல் வந்து நம்ம யாருக்குமே கிடையாது. நான் ஓஷோ ஒரு புத்தகம் படிச்சிருந்த மறைந்திருக்கும் உண்மைகள் முடிந்தால் படித்து பாருங்கள். அதுல ஒரு விஷயம் எழுதுவாரு, என்னால் அந்த வயசுல நான் படிக்கின்ற பொழுது நான் கல்லூரி மாணவி, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் காலம் மெதுவாக மெதுவாக கோடுகளை வரைந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில உண்மைகள் நமக்கு முன்னால் வந்து அப்படி பூத்து குலுங்குது. அது உள்ளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வினாடியை ஓஷோ அப்படி கடந்து போற பயமா இருக்கும். ஆனா மனதை திருத்திக்கோங்க, வயது இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள்.
வயது கடந்த அனுபவசாலிகள் உள்ளிருந்து ஒரு தியான வினாடிக்குள் போங்க. அன்பு ரோஜாவை போல, ரோஜா மலர்வதை போல அன்பு முழுமையாக மலர்கிறது. ஓஷோ அதில் இங்கதா பயம், அதில் நிரந்தரத்தை தேடாதே, அது நிரந்தரத்தை தேடாதே. ஒருவேளை நீ நிரந்தரத்தை தேடினால் நீ காகித பூக்களைத்தான் சந்திக்க வேண்டி வரும். இது ஓஷோ. இந்த வினாடியில் மலர்கின்ற அந்த மலர், அந்த அன்பு, அது முழுமையான கவன அனுபவி. அந்த வினாடியை பொய் என்று சொல்லாது, இக்காலத்தில் அதை பொய் என்று கடந்து போகாது. இது ஓஷோ. இதை எழுத தெரிகிறது மனுஷபுத்திரருக்கு. அன்பின் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் ஒரு நாள் எப்படி முழுமையாக கடந்து விடுகிறது என்பதை அதிர்ச்சியுடன் நினைக்கிறேன். இது இல்லை கவிதை, இது அவர் உணர்வு. கவிதை என்ன தெரியுமா? ஒரு நிமிடம் மட்டுமே நீடிக்கும் அன்பு கூட இல்லாமல். அதான் கவிதை. அன்பு வந்து கோபம் போல், கோபம் போல் அன்பு ஒரு வினாடிதான். எத்தனை அளவு அந்த அந்த குவாண்டிட்டி கூட்டிக்கிட்டே போறீங்களோ அவ்வளவு பாக்கியசாலிகள் நீங்கள். அவ்வளவுதான், அவ்வளவு சீக்கிரமெல்லாம் முடிகிறது இல்லை. கோபமோ அன்போ நீட்டிக்கெல்லாம் முடியாது. நீட்டிக்க முடிஞ்சிருச்சுன்னா படைப்பாளர். என்ன கேட்டா இமயமண்ணா சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் போடவா டீச்சர்ல, நாங்க பேரன்பு படைத்தவன் மட்டும்தான் எழுத்தாளன் இல்லை. ஒரு மனிதன் மீது நடக்கக்கூடிய அநீதியின் பால் பெரும் கோபம் கொள்ளுகின்றவன் கூட எழுத்தாளன் தான். என்ன கேட்டா படைப்பு என்பது பெரும் கோபத்தின் வெளிப்பாடு, ஆனால் அதனுடைய உயிர்ப்பு இருக்கல்ல அது பேரன்பு. பேரன்பும் பெரும் கோபமும் தான் எழுத்து, அதுதான் கவிதை. இது சொல்றீங்க, இந்த கவிதை நான் சொல்லுகிறேன், உங்களால் பயணிக்க முடியும். ஏன்னா நீங்க உண்மையாக இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் 45 மேல உட்கார முடியும். ஏதோ ஒன்றுக்காக உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அது ஏதோ ஒன்றுக்கான அந்த புள்ளி ஒருவேளை உங்களுக்கு இந்த கவிதையில் கிடைக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்பின் மாடத்தில் மழை பெய்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பின் மாடத்தில் மழை பெய்கிறது. மாடத்தில் இருந்து காணும் இருளில் மழை பெய்கிறது. காட்சி இருளில் மறைந்திருக்கும் கடல் மேல் மழை பெய்கிறது. இருளில் மறைந்திருக்கும் கடல் மேல் மழை பெய்கிறது. கடலில் நீந்தும் சிறு மீன் மேல் மழை பெய்கிறது. உணர்ந்து பாருங்க, நான் மழையில் எவ்வளவோ நனைந்து விட்டேன், என் மேல் மழை பெய்யவே இல்லை. உண்மையா சொல்றேங்க, ஒரு கப் காஃபி எடுத்துட்டு அதோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்கா லைட்டா சுகர் சுகர் இல்லாம காஃபி மட்டும் உட்காந்துட்டே குடிக்கணும். டீ நடந்து கூட குடிக்கலாம், அது உழைப்பாளர் நண்பான. காஃபி அப்படி இல்லை, உட்காந்துட்டு இந்த கவிதையை மட்டும் படிச்சு பாருங்களேன். மழை என்பது வாழ்வின் ஈரத்தால் தொடப்படுதல். மழை என்பது வாழ்வை ஈரமாய் தொடுதல். இதுதான் இந்த கவிதை என்னை மிக மிக பாதித்தது. என்னை ரொம்ப பாதித்த அந்த வினாடிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஒரு இரண்டு கவிதைகள் தான். பல நேரங்களில் ஒரு டீச்சரா இருக்கிறேன், 17, 18, 19 வயது குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகிறேன். 16 ஆண்டு காலமாக நடத்துகிறேன் பாடம். 16 ஆண்டு காலமாக 16, 17, 18, 19 இந்த வயசு இருக்கிற பிள்ளைகளோட இருக்கிறேன், முழுமையா இருக்கிறேன். தற்கொலை எண்ணம் மரம் பாருங்க, அடாலசன்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், வாய் ஏன் என்ன உணர்வது, அது சயனைட் மாதிரி அதை வாயை வச்சுக்கிட்டு அதை ஸ்வீட்டா சோறாக எழுத முடியாது. எக்ஸ்ட்ரீம் எழுத ஒருத்தன் செத்துட்டான், இதுவரைக்கும் அதனுடைய டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த வினாடி வருகின்ற போது அது நிகழ்ந்து விடுகிறது.
அந்த வினாடியை ஒரு எழுத்தாளன் படம் பிடிக்கிறான். பல காரணங்கள் உண்டு மனுஷ புத்திரன் இதை எழுதுவதற்கு. இசை சொல்லிட்டு போனார், இதை விட நல்ல கவிதை நீ எழுத, அதனால இதை பத்தி எழுதாதன்ட்டு. அப்படிதான் கிடையாது, அன்றாடம் எழுதுகின்றவன், அன்றாடம் எழுதியெல்லாம் உணர்கிறானோ அதை எழுதிக்கொண்டே இருக்கிறான். பிசாசு போல் எழுதுகிறான். ரொம்ப பிடிச்சதுங்க, அவர் இன்னும் அந்த பெரிய புக்கை பார்த்துட்டு இத்தினோண்டு ஒரு புக்கை பார்த்தா இப்படி கூட எழுத தெரியுமா அவனுக்கு, இத்தினோண்டு புக் ஒன்று வச்சிருக்கிறார் கையில. அவர் சொல்றாரு, இமயமண்ணா சொல்றாரு, எழுத்தாளர்களை ஏன் கொலை செய்யறாங்க, எழுத்தாளர்களை ஏன் பயமுறுத்துறாங்க. இங்க பாருங்கன்னா, இந்த நாட்டில் எழுத்தாளர்கள் தான் பயந்தாமொழிகள், ஆனால் அவர்கள் எழுதுகின்ற எழுத்து ஒருபோதும் பயன் கொள்வது, அதை பார்த்துதான் எழுத்தாளர்களை இவர்கள் குறிவைக்கிறார். எழுத்தில் தான் முதலில் பிரச்சனையே வெடிக்கும், அது தெரியும். இது தெரிஞ்ச பாசிசவாதிகள் மட்டும்தான் எழுத்தாளர்களை குறிப்பார். இருக்கின்றதிலேயே மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் தானே, அதுக்குள்ள வெடிக்கிற வெடிதான மிகப்பெரியது. என்னை தற்கொலை செய்து கொள்கின்ற உங்களாலும் என்னால் ஒரு நாள் நிறங்கள் என்ற ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒன்றை ஒருத்தர் சொல்லிட்டான், கண் தெரியாதுல்ல, நிறைய பேருக்கு கண் தெரியாதுல்ல. கண் தெரியாதவர்கள் ஒரு பொருளினுடைய நிறத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று உனக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு எழுத்தாளர் எழுதினான், 16 வயசு வரைக்கும் அவனுக்கு கண்ணு தெரியாது, 16 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்தவா கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும்னு எழுதினான். எனக்கும் உங்களுக்கும் தான் நிறம், கண்கள் தெரியாதவர்களுக்கு வாசனை தான் நிறம். அவர்களுக்கு பச்சை என்பது வாசனை, நீலம் என்பது வாசனை, ஆரஞ்சு என்பது வாசனை, எனக்கு தெரியாது. அவர் எழுதினால் நான் தெரிந்து கொண்டேன். தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுது மனம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அந்த வினாடி வருகின்ற பொழுது நான் அதற்குள் கடந்து போகிறேன். ஆனால் அதற்குள் கடந்தும் நின்று எழுதி இந்த மனுஷன் உயிரோட வரும் கவிதை சும்மா அப்படி வாசிக்க பாருங்க. இன்று நான் கீழே கிடந்த யாருடைய செருப்பையோ எடுத்து என்னை நானே தலையில் 5 முறை எடுத்துக் கொண்டேன். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை உணர்வுகள். ஒரு பென்சிலுக்காக ஒரு குழந்தை சண்டை போட்டு ரெண்டு பேர், சி பென்சிலுக்காகவா, உனக்கு தான் சி பென்சில். அந்த குழந்தைக்கு அது வாழ்க்கை, அதை உணர்கின்றவன் தான் படைப்பாள். ஜென்ராம் அப்படி சும்மா சொல்லிட்டு போயிட்டார். ஒரு பெரிய என்னை கண்ணுக்கு தெரியாத செருப்பால் இடைவிடாமல் அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு உண்மையாகவே செருப்பால் அடித்துக் கொண்டால் ஆறுதலாக இருக்கும் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆன்மீக செயல்பாடு எங்கிருந்து எப்ப போனாரு, செருப்பால் அடிச்சுக்கிறது ஆன்மீக செயல்பாடா? நீங்க இங்கே உட்கார்ந்து இதை யோசித்தால் உடல் நலம் குன்றியவர்களை மன கருமையோடு போய் சந்திக்கின்றனாம், மன நலம் குன்றியவர்களை இன்னும் அதிக கருமையுடன் சந்திக்கிறது. புரிஞ்சிருச்சுதான், இருக்கும் போயிருக்கிறது. இது ஒரு ஆன்மீக செயல்பாடு, அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இதை விட சிறந்த வழி வேறு இல்லை. இதனால் இந்த வழியை கடக்கவே முடியல. அன்பை புரிந்து கொள்வதற்கு என்னை நானே செருப்பால் அடித்துக் கொள்வது என்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா, நான் இதுவரைக்கும் தவித்து தவித்து ஏங்கியே என்ன என்று தெரியாமல் தவித்த தவிப்பிற்கான விடை. செருப்பை கீழே போட்ட பிறகு கண்ணீர் மல்க 2 முறை குளித்தேன், 3 முறை வாந்தி எடுத்தேன், ஆடைகளை மாற்றி மாற்றி அணிந்து கொண்டேன், வெவ்வேறு வாசனை திரவியங்களை மாற்றி மாற்றி பூசிக் கொண்டேன், இருந்தும் ஏதோ ஒன்று என்னிலிருந்து நீங்க மறுக்கிறது. உண்மையா சொல்ற மிக ஆழமான உளவியல் ரீதியான ஒரு கவிதை இது. எந்த ஒரு கட்டத்திற்குள்ளேயும் அடங்க முடியாத மற்றொருவருடைய உள்ளே புகுந்து அந்த அந்த உயிரினுடைய தவிப்பை எழுதக்கூடிய ஆற்றல். சிலர் அனாவசியமாக 4வது மாடியில் இருந்து கீழே குதிக்கிறார்கள்,
பிளேடா மணிக்கட்டில் நரம்பை அறுத்துக் கொள்கிறார்கள், பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து குடிக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த சிகிச்சை ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றையும் விட சிறந்த மருந்து ஒன்று இருக்கிறது. அது நம்மை நாமே செருப்பால் அடித்துக்கொள்ள முடிச்சா. எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை விடுதலை செய்யக்கூடிய கவிதை எல்லாரும் செய்ய வேண்டும். கவிதைகள் வலியை மட்டும் பரிமாறுவது அல்ல, ஏதோ ஒரு வழியை நம்மிலிருந்து அப்படி தூக்கி போடுறது. அன்பாக பார்த்து கொண்டதற்கு நன்றின்னு போறவரை எல்லா மனுஷனுக்கும் சொல்லிட்டு இருக்கிறான். ஆளு ஒரு வார்த்தை சொன்னாருங்க, எனக்கு ஞானத்தினுடைய வெளியே அப்படி போய் தொட்டுட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அது முடிந்தால் உங்களால் தொட முடிகிறதா என்று பாருங்கள். இதோடு நான் என் கவிதையை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் இப்போதெல்லாம் எதிர்படுகின்ற எல்லோரிடமும் அன்பாக சொல்லுகிறேன், என்னை அன்பாக பார்த்துக் கொண்டதற்கு நன்றி. அவர்கள் விடுத்துட்டு என்னை கேட்கிறார்கள், நான் எப்போது உன்னை அன்பாக பார்த்துக் கொண்டேன். அந்த கேள்வியை நான் பொருட்படுத்துவதே எனக்கு தவிக்க வாய்ப்பு ஒரு மிடல் தண்ணீர். வழி கேட்டால் வழி சொல்பவர்களிடம், மணி கேட்டால் மணி சொல்பவர்களிடம், கூட்டமான பேருந்து சற்றே நகர்ந்து இடம் தருபவர்களிடம், நடுத்தரவில் கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விடுபவர்களிடம், என்னிடம் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களிடம், நான் என்னை ஒப்பு கொடுக்க கருணையுடன் கதவு திறந்தவர்களிடம், ஒரே ஒரு நிமிடம் என் கைகளை பிடித்துக் கொள்கின்றவர்களிடம், ஒரே ஒரு வினாடி என்னை பிரியமாக உற்று பார்க்கின்றவர்களிடம் எல்லோரிடமும் நான் சொல்லுகிறேன், என்னை அன்பாக பார்த்துக் கொண்டதற்கு நன்றி. இது 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 ஓகேங்க. அவர் ஒரு கவிஞருடைய பேரன்பு தெரியுது. எங்க தெரியுமா, நான் மிரண்டு போன போய் அப்படி தொட்ட என்ன தெரியுமா, பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒரே ஒருவரிடம் சுமத்தா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 57 வயசு பொண்ணு பொறுப்பு சரியா, டிவோர்ஸ் கேட்டாங்க. கல்யாணம் ஆகி 27 வருஷம், 25 வயசுல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, டிவோர்ஸ் கேட்குது. ஏன்னு கேட்டா கவுன்சிலிங் வந்தவங்க ஏன்னு கேட்டா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, புருஷன் அடிக்கிறானா இல்லை. நான் 3 மாசம் வெயிட் பண்ணேன், பிள்ளைக்கு எதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நாள் கிடைக்கும் விடுதலை கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா தப்பா பேசுறாரா இல்லை, இதை சந்தேகப்படுறாரா இல்லை, தப்பான வாழ்க்கை ஏதாவது இருக்கா இல்லை, குடிக்கிறாரா இல்லை, சாப்பாடு ஏதாவது போடாம இல்லை. பின்ன ஏன் காலையில போவாராங்க மனுஷன், போயிட்டு மார்க்கெட் போய் சாப்பாடுக்கான விஷயம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துருவாரு 6:30 மணிக்கு. 7:30 மணிக்கு காலை டிஃபன், 2 சட்னியோட ஒரு சாம்பார், மத்தியானத்துக்கு 3 காயோட கீரையோட சோறு, மறுபடியும் 3:30 மணிக்கு டிஃபனு காஃபி, நைட்டுக்கு மறுபடியும் சாப்பாடு, எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே சாப்பாடு அடுத்த வீட்டுக்கு சாப்பிட மாட்டேன். போதல என்னால முடியல, நான் போறேன்னு அம்மா. அந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டது காரணம் ஜட்ஜ் என்ன தெரியுமா சொன்னாரு, மேடம் 65 வயசு இருக்கு, இன்னும் எவ்வளவு நாள் கேட்க போறேன், இதெல்லாம் செய்யாதீங்க. அது நம்ம அம்மா சொன்னதுதாங்க பஞ்சு. நான் இப்ப சோராஜ் போட்டுட்டே இருந்தா இருந்தால் 95 வயசுக்கு என்னால போக மாட்டான், என்ன விட்டுடுங்க. அடுத்த கட்டத்திற்கு போனா பாருங்க, பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒரே ஒருவரிடம் சுமத்தாதீர்கள், ஒரே ஒரு காதலுக்கு அதை நிபந்தனை ஆக்காதீர்கள். என்னை பாருங்கள், இரவு இன்று பொழியும் நிலவிடம், இன்று பகல் பொழிந்த மழையிடம் கூட கூறினேன், என்னை அன்பாக பார்த்துக் கொண்டதற்கு நன்றி. நான் காரியனுடைய ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுறேன். இதுல நிறைய காதல் பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை தொடர்றதுக்கு நேரம் இல்லை. அண்ணன் சிவா அவர்கள் பேசவேன், ராணியினுடைய கவிதையினுடைய சாரம்சத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இதுதான் மனுஷ்ய புத்திரன் சொல்ல வருகின்ற அன்பு, சொல்ல நினைக்கின்ற காதல். காட்சி படுத்துக்கோங்க, ஒரு மரம், ராணி மிர்சா காலி எழுதுகிறார், ஒரு மரம், அந்த மரம் காற்றடித்த ஆடு, ஆடிக்கொண்டே அது ஒரு விஷயத்தை சொல்கிறது. என்ன சொல்லுச்சு தெரியுமா, பல்லாண்டு காலமாக இது பேசுறது வந்து மரம் இல்லை, அசையும் பொழுது அசைகிறது இல்லை,
காட்சி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா உள்ள போகுது. எல்லாம் சொல்றதுங்க காத்துக்கிட்ட, நான் இதை வாசித்து என்னால அதை கடந்து வர முடியல. மனுஷிய புத்திரன் அன்பு சார்ந்த விஷயங்களில் இந்த ஊடாட்டம் செய்வதற்கு துணிச்சல் கொண்டு தன் எழுதுகோலை எடுத்திருப்பது தமிழ் உலகில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.